ஹீரோ தான் ஆரம்பிக்கணும் மச்சான். ரெண்டு ஹீரோ என்ன காமெடி பண்ணணும் இல்ல மச்சான், நீ ஆரம்பிக்கணும். அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த படம் பார்க்க வந்ததுக்கும் என் நண்பர் ஆர்யா சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக உண்மையிலே இது வரைக்கும் இவர் வேறு எந்த விதத்துக்கும் கூப்பிட்டதே கிடையாது. இந்த படம் வரணுன்ட்டு ஒரு மாதமாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த எஃபர்ட் தட் இவர் போடுறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவருக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, கலகலப்புலாம் பண்ணும்போது என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நிறையா படம் பண்ணோம், ரொம்ப பிஸியாக இருக்கணும், அண்ட் நடிக்கிற மாதிரி நிறைய சான்ஸ்லாம் வரணுன்ட்டு. இன்றைக்கி இவரை பார்க்கும்போது இவங்க வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு ரஞ்சித் பிரதர் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஷார்ட் டைரக்டர் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் கலெக்டிங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யோகி பாபு. இதுவும் மைல் ஸ்டோனாக மண்டேலாக அப்புறம் இதுவும் ஒரு பெரிய படமாக இருக்குன்னு நான் பார்த்துக்கேன். சாதாரணமே யோகி வந்து ஷூட்டிங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இனிமேல் ஓகே அமைச்சேன் வந்துருவா. பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்ன மாதிரி மண்டேலுக்கு அப்புறம் இந்த ஒரு பொம்மை நாயகி படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த கரியர் ஒரு மைல் ஸ்டோன். அண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லா கேர இந்த பொண்ணு கேரக்டரும் சரி, ஒய்ஃப் கேரக்டர்ஸு, மற்ற எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்வலாக நம்ம யோகிபாவன் பயங்கர கலகலப்பாக பயங்கர ஒரு நக்கலாக இருக்குன்ற ஒரு இது இல்லாமல் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் உண்மையிலேயே நிறைய ஷேட்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு இதை வந்து ரொம்ப ஈஸியாக போர்ட்ரே பண்ணுறாரு. உண்மையிலேயே பொறாமையாக இருக்கு பிரதர். சீரியஸாக வெரி ஹாப்பி. மேலே நான் ஜாலியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர் கூப்பிட்டு வரலன்னா நாளைக்கு நாங்கள் கூப்பிடும் போது இவர் வர மாட்டார் படத்துக்கு. அதுதான் ஜோக்ஸ் அபார்ட், டைரக்டர் ஃபண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் எல்லா ஆக்டர்ஸும் சூப்பர். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு கேரக்டர் ஸ்ரீமதி, ஸ்ரீமதி அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப 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 ஒரு ரொம்ப டச்சிங், ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபில்ம். அது வந்து ரொம்ப ஒரு கிளாஸியாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு கிளாஸாக எடுக்காமல் ரொம்ப ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஷானு. இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறதுனா, இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரெசென்ட் எ ஃபிலிம் லைக் திஸ். நம்ம வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான படம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கோரியாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக கூட காமிச்சிருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப சாஃப்டாக எப்படி ஒரு மீடியமில் காட்டணுமோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ப்ளசண்ட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரஞ்சித் சார் சொல்ல இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவார். இந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து பண்ணணுமே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. நீலம் ப்ரொடக்ஷன், ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யோகி. அண்ட் முக்கியமான ஹீரோ வெங்கடாஜ் பிரதர் கன்கஸ். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் டீம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் விஷிங் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதுக்கு உண்மையே பாராட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டர் ஷான் இந்த கதையை வந்து இவ்வளோ அழகாக எடுத்து பண்ணுறது வந்து தைரியம் வேணும், தைரியத்துக்கு மேலே திறமை வேணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அவர்கிட்ட. காட் பிளஸ் ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்காரு. யோகியை பற்றி சொல்ல நான் அவர்கிட்ட கோமாளி வந்து ஆக்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் வந்து சிறந்த நடிகருக்கான அவார்டு வாங்கணும்னு சொன்னேன். காமெடி மட்டும் இல்லை, சிறந்த நடிகராக வாங்கணும்னு வாங்கினார் அவர். ஏன்னா அவருடைய திறமை மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மண்டேலாவாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த அழகான பொம்மை நாயகியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க, இது வந்து இறைவன் அருள் உங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. நான் உள்ளே பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஏரியா தாண்டி போனோன்னா உலகளாவிய மக்கள் வந்து அவங்க மக்களுக்கான கதையை தான் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. நம்ம மட்டும்தான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸை அதிக அளவில் பண்ணிகிட்ருக்கோம்.
அந்த ரேஷியோ கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால அந்த ரேஷியோ அதிகமாகுது. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியமாக வந்து ஆகிட்டுருக்கு. அதுக்கு இந்த டீமுக்கு மிக மிக பெரிய மனசார பாராட்டுறனால எல்லாரும் இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே பிஸியாக எல்லாம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லோரும் நைட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்து எல்லோரும் இன்டர்வியூ கொடுங்க. எல்லோரும் நன்றி. தியேட்டரில் படம் பாருங்கள், பார்த்து வாழுங்க. ரொம்ப நன்றிங்க.